இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 1 & 2, இந்த ரெண்டு நிகழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? சீசன் 1 நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, சீசன் 2 நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நாம எல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் திரைக்கு பின்னால என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்களெல்லாம் யார் இயக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள்லாம் கேட்குறது புரியுது, இதெல்லாம் வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் தானே, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டி ப்ரோக்ராம் தானே, இதை போய் யார் இயக்குவாங்கன்னு கேட்கலாம். பின்னாடி இருக்க இயக்குனர் தான் ஒவ்வொரு வாரமும் என்ன நடக்கணும், யார் யார் சண்டை போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியவங்க. ஓகே, இப்போ சீசன் 1 இயக்குனது யாருன்னா மதுமிதா அப்படிங்கிற இயக்குனர். இவங்க இதுக்கு முன்னாடி வல்லமை தாராயோ கொலை கொலையாக முந்திருக்கா, இவங்க இதுக்கு முன்னாடி வல்லமை தாராயோ கொலை கொலையாக முந்திருக்கா, 3 வார்த்தை அப்படிங்கிற படங்களை இயக்குனவங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை உள்ள எபிசோடை யார் இயக்குறாருன்னா ராஜ்குமார் அப்படிங்கிற டைரக்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் நிறையா டிவி நிகழ்ச்சிகளை இயக்கியிருக்கார். இவரே பார்த்தீங்கன்னா இயக்கி எடிட்டும் பண்ணிடுறாரு. இவர் சின்னத்தரை இல்லாமல் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் வச்சு ரங்கூன்கிற படத்தை இயக்குனவர். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கமலஹாசன் ஒரு எபிசோடை யார் இயக்குறாருனா நெல்சன் திலீப்குமார். இவர் வந்து நயன்தாரா வச்சு கோலமாவு கோகிலா அப்படிங்கிற படத்தை இயக்கி முடிச்சிருக்கார். ஓகே, இது தவிர எழுத்தாளர் மற்றும் இயக்குனரான சுகா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு உதவியாளராக இருந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறார். ஸோ நிறையா க்ரியேட்டிவான விஷயங்கள் டைலாக்லாம் அளித்தார். இந்த 3 இயக்குனர்கள் அல்லாமல் உலகநாயன் கமலஹாசனும் ஒரு இயக்குனராக நிறையா வேலைகள் பார்த்துட்ருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி இயக்கத்துக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான்னு சொல்ல வரேன். நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, பிக் பாஸ் சீசன் 1 ஒரு இயக்குனர் இயக்குனார், ஆனால் சீசன் 2 4 இயக்குனர்கள் இயக்கிட்டுருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.